ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி, கணக்கில் வரும் கூடுதல் தொகை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவில் டிஏ நிலுவைத் தொகையை அரசு வழங்க உள்ளதாக கூறப்படுகின்றது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை முடக்கியது. நிலைமை சற்று சரியானவுடன் டிஏ முடக்கம் நீக்கப்பட்டது. எனினும் மோடி அரசாங்கம் 2020 ஜனவரி 1 முதல் 2021 ஜூன் 30 வரை முடக்கப்பட்ட டிஏ நிலுவைத் தொகையை ஊழியர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யவில்லை. இந்த டிஏ அரியர் தொகையை அளிக்க வேண்டும் என ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தேர்தலுக்கு முன் அரசு ஊழியர்களின் இந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்கலாம் என கூறப்படுகின்றது. டிஏ நிலுவைத் தொகை தொடர்பாக ஊழியர் அமைப்புகள் அரசுக்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எதுவும் கூறப்படவில்லை. இதன் மூலம் சுமார் 1 கோடி ஊழியர்கள் பயனடைவார்கள். அடிப்படை ஊதியத்தை தீர்மானிக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை அதிகரிக்க வேண்டும் என்று ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கு இப்போது அரசு செவிசாய்க்கலாம் என கூறப்படுகின்றது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.60 மடங்குகளிலிருந்து 3 மடங்காக அதிகரிக்கலாம் என சில அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நாட்டில் மக்களவைத் தேர்தல்கள் நடக்க உள்ளன. இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற அரசு டிஏ அரியர், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் போன்ற அவர்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தாண்டுக்கு முன்னதாக இதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடக்கூடும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.